ஈழப் போராட்டத்தால் அகதிகளாக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார பாதிப்பு குறித்தும் அடிமைகளாக நடத்தப்படும் மக்களின் நிலை குறித்தும் பேசும் படம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிப்புல இந்த படம் இன்னைக்கு திரையரங்குகள்ல வெளியே சாயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு, படம் பார்த்துட்டு வந்துருக்கவங்களை கேட்கலாம் வாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் படம் எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல சமாதா விஜய் சேதுபதி ஆக்டிங். எப்பவுமே ஒவ்வொரு இதுல யூனிக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுலயே ஒரு யூனிக்னஸ் தான் அவன் கொடுத்துருக்காரு. ஒரு 5/4 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா ஃபீல் குட் மூவியா இருந்தது. அது விஜய் சேதுபதியோட ஆக்டிங் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு விஜய் சேதுபதி? அவர் இந்த கதைக்கு பொருத்தமாக ஆப்டாக இருந்தது. அவர் கேரக்டர் நல்லா இன்வால்மெண்ட்டாக நடிச்சிருந்தார். அந்த ஃபீல் எமோஷனலாக எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகினேன் நான். படத்துக்கு ஓவரால் எத்தனை ரேட்டிங் கொடுக்குறீங்க? 5/4, 5/50. யாதும் ஊரே யாவரும் கேளிர் படம் எப்படி பார்த்துச்சு? ஆ, சூப்பர் படம். நல்ல ஒரு மாதிரி கதை கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. மியூசிக்கு ஒரு மாதிரி சொதப்பினாலும் பரவாயில்ல, படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு, வழக்கம் போல தான். எவ்வளோக்கு தரணும்? 5/3/4 தரலாம். படம் நல்லா இருந்துச்சுக்கா, விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க படுத்துல? ஆ, சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி ஆக்டிங் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஆ, ரொம்ப பிடிக்கும், நல்லா நடிச்சிருந்தார், நல்லா இருந்துச்சு படம். ஓவரால் எத்தனை ரேட்டிங் கொடுப்பாங்க படத்துக்கு? 5/3.8. படம் சூப்பராக இருந்துச்சுக்கா, சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்துச்சு படம். அவர் ஆக்டிங் சொல்லவா வேணும், சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். சாங்ஸ்லாம் வேற லெவல் தான், நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. 10/7. ஓகே.